ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த காலவெளியில் தியானிக்கப்படுகிற வசனம் சங்கீதம் 69:20. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. சுகமாயிருங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை சொந்தப்படுத்திக் கொள்ளுங்கள், தேவனால் உயர்த்தப்படுகிற வரைக்கும் காத்திருங்கள். உலக சரித்திரத்தில் முதல் முதலாக தேவகுமாரன் தன் தந்தையை நோக்கி கூப்பிட்ட போது அவர் ஒரு பதிலையும் பெறவில்லை. இயேசு மனிதனுடைய அக்கிரமத்தை முற்றிலும் ஏற்றுக்கொண்டதினால் விட்டுக் கொடுக்க முடியாத தேவனுடைய பரிசுத்தமானது தனது சொந்த குமாரனையும் புறக்கணிக்கும்படியாக செய்தது. இவ்விதமாக இயேசு மிகவும் துன்பம் நிறைந்த புறக்கணிப்பை ஏற்றுக்கொண்டார். அது ஒரு தந்தையின் புறக்கணிப்பு. அதற்கு பின்பு உடனே அவர் மரித்தார். சிலுவையில் உண்டான காயங்களினால் அல்ல, உடைந்த உள்ளத்தினாலேயே. இவ்வாறாக சங்கீதம் 69:20 நிந்தை என் இருதயத்தை பிளந்தது என்று மேசியாவை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர் நிறைவேற்றினார். மத்தேயு தொடர்ந்து எழுதும் போது, அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது என்று அவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இது பாவம் உள்ள மனிதன் பரிசுத்தமான தேவனுடைய நேரடியாக ஐக்கியம் கொள்வதற்கான வழி திறக்கப்பட்டது என்பதை காட்டுகிறது. இயேசு புறக்கணிக்கப்பட்டதால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு வழி பிறந்தது. இது பவுலினால் எபேசியர் 1:5-6 தொகுத்து கூறப்பட்டிருக்கிறது. நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். பிரியமானவருக்குள் நம்மை தேவன் ஏற்றுக்கொண்டார். இயேசு புறக்கணிக்கப்பட்டது நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஏதுவாயிற்று. வெட்கத்திற்கும் புறக்கணிப்பிற்கும் உரிய தேவனுடைய பரிகாரம் முற்காலத்தை விட நமது காலத்தில் மிகவும் அதிகம் தேவையாயிருக்கிறது. சிலுவையின் பரிமாற்றத்தால் புறக்கணிப்பு, வெட்கம் ஆகிய இவ்விரண்டு உணர்வுகள் எவ்வாறு நீங்களாயிற்று என்பதை கீழே நாம் வசனங்களின் வழியாக நாம் பார்க்கலாம். இயேசுனுடைய மகிமையில் நாம் பங்குள்ளவர்களாகும்படி அவர் நமது வெட்கத்தை ஏற்றுக்கொண்டார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்படும்படி இயேசு நம்மேல் வர இருந்த புறக்கணிப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். இப்பரிமாற்றத்தை குறித்து மேலே நாம் அதை ஆராய்ந்து பார்த்தோம். மனுக்குலத்தின் அடிப்படை முக்கிய தேவைகளை இவைகள் சந்திப்பதாக உள்ளது. இந்த பரிமாற்றத்திற்கு அப்பாற்பட்ட சந்திக்கப்பட முடியாத மனித தேவை எதுவும் இல்லை. உண்மையில் மனிதனுடைய முரட்டாட்டத்தில் விளைந்த அனைத்து தீய பலனும் இந்த பரிமாற்றத்தால் நீக்கப்படுகிறது. நமக்கு நன்மை அளிக்கப்படும்படி இயேசுவின் மேலே தீமை வந்தது. இந்த அடிப்படை தத்துவத்தை நாம் நமது வாழ்வில் செயல்படுத்த கற்றுக்கொள்வோமானால் நமது எல்லா தேவைகளும் தேவ உதவியினால் சந்திக்கப்படும். இப்பொழுது நமக்கு சிறப்பு தேவையான சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த சத்தியத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். கலாத்தியர் 3:13-14 அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. பவுல் இயேசு சிலுவையில் தொங்கினது உபாகம் 21:23 கூறப்பட்டிருக்கிறது. மோசையினுடைய நீதி சட்டத்தை நடப்பித்து என்று கூறப்படுகிறார். அதன்படி ஒரு மரத்தில் அறையப்பட்ட எவனும் தேவனுடைய சாபத்திற்குள்ளாகிறார். பின்பு இதன் பலனாக உண்டாகும் எதிரான காரியத்தை குறிப்பிடுகிறார். அது ஆசீர்வாதம். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி இயேசு சாபமானார் என்ற பரிமாற்றத்தின் பலனை இறையில் வல்லுநர்கள் அலசி ஆராய தேவையில்லை. ஏனென்றால் இயேசு மேல் அந்த சாபம் நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்று விளக்கப்படுகிறது. உபாகமம் 28 மோசே அளித்த பட்டியலின் சாபங்கள் அனைத்தையும் இது உள்ளடக்கி இருக்கிறது. இந்த சாபங்கள் நாம் ஏற்கனவே பார்த்த தின தியானத்தில் இவைகள் கூறப்பட்டிருந்தது. இந்த சாபங்கள் எல்லாம் இயேசுவின் மேல் முழுமையாக வந்தது. இவ்வாறாக நாம் அதற்கு சமமான முழு விடுதலை பெறவும் அதற்கு ஏற்ற ஆசீர்வாதங்களுக்குள் செல்லவும் அவர் நமக்கு வழியை உண்டாக்கினார். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை ஒரு நிமிடம் நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அப்பொழுது சாபம் எவ்வளவு கொடூரமானது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளலாம். இயேசு அவருடைய சொந்த இனத்தாரால் புறக்கணிக்கப்பட்டார். சீஷர்களில் ஒருவனால் காட்டி கொடுக்கப்பட்டார். மற்றவர்களால் கைவிடப்பட்டார். அவருடைய இறுதி வேதனையை காண மீண்டும் திரும்பினார். அவர் பூமிக்கும் பரலோகத்திற்கும் இடையே ஆடையற்றவராய் தொங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய சரீரமானது எண்ணிறந்த காயங்களின் வேதனையினால் தாக்கப்பட்டது. அவருடைய ஆத்மாவோ மனுக்குலம் அனைத்தின் பாவத்தினால் தொய்ந்து போனது. பூலோகத்தார் அவரை ஒதுக்கி தள்ளிவிட்டனர். பரலோகம் அவர் குரலுக்கு செவிசாய்க்கவில்லை. சூரியன் தன் ஒளியை குறைத்துக் கொள்ள இருள் அவரை சூழ்ந்தது. அவருடைய ஜீவ ரத்தம் தூசி படிந்த கல்மண் தரையில் வடிந்தது. என்றாலும் அந்த இருளிலும் அவர் மரிப்பதற்கு முன்பு
அது முடிந்தது என்று இறுதியாக ஒரு வெற்றி குரலை எழுப்பினார். முடிந்தது என்ற ஒரு வார்த்தை வெற்றி குரல். ஆகையால் தேவன் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார் என்பது மிக முக்கியமானது. நம்மை ஒவ்வொருவரையும் வெற்றி சிறக்க பண்ணும்படி. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்கள் இயேசு நமக்கு செய்த தியாகத்தை யோசித்து பாருங்கள், அதை அனுபவியுங்கள். அவரிடத்தில் இல்லாதது ஒன்றுமில்லை. அவரை நோக்கி பார்த்தால் பிழைப்பீர்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கருணை பொற்